அனைவருக்கும் அடியேனின் பணிவான வணக்கங்கள். போன வீடியோவில் வந்து பார்ட் ஒன்று வந்து இந்த ஜாதகத்தில் வந்து அடுத்து வரக்கூடிய குரு தசை எப்படி இருக்கும், அதாவது ராகு தசை இவருக்கு நல்லா இருந்தது. இவருடைய லக்னம் வந்து மீன லக்னம். லக்னத்துக்கு 12வது வீட்டில் குரு இருக்கிறதால குரு தசை வந்து நிறைய பிரச்சனைகள் தரும் அப்படின்னு நிறைய ஜோதிடர்கள் சொன்னதால் இவர் என்னுடைய கிளைண்ட் அவர் ஏற்கனவே எங்கிட்ட பார்க்கும்போது குரு வந்து நல்லா இருக்குன்னு நான் நேரத்தில் சொல்லியிருந்தேன். இருந்தாலும் மீண்டும் குரு தசை நெருக்கத்தில் வரத்தால் குரு தசையிலே நிறைய பிரச்சனை வருமா என்னன்னு அவர் கேட்டதுக்கு போன வீடியோவில் சொல்லியிருக்கோம். குரு தசை அவருக்கு ராகு திசையை விட, ஏன்னா ராகு திசையில் நட்சத்திரம் வந்து ராகு வந்து கேதுவோட நட்சத்திரத்தில் குருவோட உணர்ச்சி கொடுக்குறேன். கேது வந்து லக்ன சப்லாடு, குரு வந்து 10வது வீட்டுக்கு சப்லாடுங்கிறதுல 1-10 பாவத்தை தொடர்புடையது. இந்த 1-10 பாவம் 4வது பாவத்தை கெடுக்கல அப்படிங்கிறதால 4வது பாவமும் டெவலப் ஆகுது. அந்த 4வது பாவம் இந்த திசையில் பிற்பகுதியில் டெவலப் ஆகுது. முதல் பகுதியில் 4வது பாவம் ஆவரேஜாக இருக்குது, அதாவது 4வது பாவத்தை கெடுக்கிற பாவம் 3, 7, 11 எதுவும் இல்லைங்க. அதேமாரி லக்னத்துக்கு 8, 12வது பாவமும் இல்லை. லக்னத்துக்கு 8, 12வது பாவம் 8, 12 இல்லை. 10வது வீட்டுக்கு 8, 12 பாவம் 5, 9 இல்லை. 5, 9, 8, 12 அதாவது 5, 9 பாவமும் 5, 9 இல்லை, 8, 12 இல்லை, 3, 11 இல்லை. இந்த 6 பாவமும் இந்த ராகு தொடர்பு கொள்ளதுனால ராகு தசை நல்லா இருக்கு அப்படின்னு முடிவு கொடுப்போம். அடுத்து நல்லா இருந்தது அந்த ராகு தசையில் வெளிநாட்டில் போய் கிட்டத்தட்ட 8 மேலே வெளிநாட்டில் இருக்கிறாரு. நல்லா ஒரு பெரிய ஒரு கம்பெனியில் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸராக ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் நினைக்கிறேன் அதில் இருக்கார் அவர் இடத்துல. இப்போ அடுத்து வரக்கூடிய குரு தசை எப்படி இருக்குன்னு கேட்கும்போது நம்ம குரு தசை பார்த்துருப்போம். குரு வந்து லக்னத்துக்கு, குரு வந்து ராகுவோட ஸ்டார், ராகுவோட சப்பு, ஸ்டாரும் சப்பும் ஒரே பிளானட்டுங்கிறதால சப் சப் லார்டு தான் டிசைடிங் ஃபேக்டர் அப்படின்னு போட்டிருக்கேன். அந்த வகையில் 4, 2, 2, 2, 4 வந்துட்டு 10வது இது டெவலப் ஆகிறதுனால இங்கே ராகு தசையை விட குரு தசை இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடுத்து இந்த ஜாதகம் வந்து அடுத்த நாள் எதிர்காலத்தில் பிஸ்னஸ் என்ன பண்ணலாமா, இந்த ஜாதகத்தில் எந்தெந்த கிரகம் நல்லாயிருக்கும், எந்தெந்த நோய்கள்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு 12 பாவ ரீதியாக எந்தெந்த பாவங்கள்லாம் நல்லா இருக்குது, எந்தெந்த பாவம்லாம் வீக்காக இருக்குது, எந்தெந்த கிரகங்கள் நல்லா இருக்குது, எந்தெந்த கிரகங்கள் நல்லா இல்லை, எந்த கிரகத்தோட பேரில் வந்து எந்த கிரகத்தோட நல்லா இருக்கோ அது சம்பந்தம் என்ன, அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்ட கல் என்ன, அதிர்ஷ்ட எண் என்ன அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் அவங்க என்கிட்ட கேட்கல. நான் ஒன்றா சொல்கிறதுக்கு மாதிரி இந்த 12 பாவத்தை அப்படியே ஒன்றா இங்கே எஸ்டிமேஷன் பண்ணுறத விட நம்முடைய நம்மளுடைய மென்பொருளை நம்ம சாஃப்ட்வேரில் அதை ஜாதகத்தை எப்படி நாங்கள் கணக்கு பண்ண சொல்லிட்டு அப்படி லைவாகவே அதை ஸ்க்ரீன் ரெக்கார்டர் மூலமாக அடுத்து வரக்கூடிய இது வந்து நான் சொல்கிறேன் அதை பார்த்துருந்தேன். அதேமாதிரி நம்முடைய பயிற்சி மையத்தை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நம்ம வந்து நேரடி பயிற்சி வகுப்பு மட்டும்தான் நடத்திட்டு இருந்தோம். நிறைய அன்பர்கள், வாசக அன்பர்கள் நிறைய பேர் வந்து நேரடியாக வரதுக்கு, வெளியூர் குறிப்பாக வெளியூர் அன்பர்கள், வெளிநாட்டு அன்பர்கள்லாம் நேரடியாக வர்றதுக்கு நிறைய லீவு கிடைக்கல, நிறைய சிரமங்கள் இருக்கிறதால அவர்கள் ஆன்லைன் மூலமாக கேட்டிருந்தாங்க. ஆன்லைன் மூலமாக இது வரைக்கும் நடத்தாதது காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஏன்னா நேரடியாக தான் ஈஸியாக கற்றுக்க முடியும் அப்படின்றதுல ஒரு பிடிவாதமாக தான் இருந்தேன். இருந்தாலும் இப்போ நிறைய யூடியூப்பில் நான் வீடியோ போட்டாச்சு, புத்தகங்கள் கிட்டத்தட்ட 100 புத்தகங்கள் மேலே நம்ம பயிற்சி மையத்தில் நிறையா இருந்ததால் இந்த புத்தகங்கள்லாம் படிச்சுட்டு யூடியூப் வீடியோலாம் பார்த்துட்டு ஆன்லைன் கிளாஸ்லாம் அவங்க வரலாம். ஏன்னா வந்து நம்ம வந்து டெலகிராம் ஒரு குரூப் இருக்குது, அந்த டெலகிராம் குரூப்பில் வந்து நிறைய டிஸ்கஷன் இருக்கிறதால அதுவும் தெரிஞ்சுக்கலாங்கிறதால நாம் இப்போ ஜூம் கிளாஸ் வழியாக ஆன்லைனும் வகுத்துக்கிட்டு போகிறோம். வருகின்ற ஏப்ரல் 14ஆம் தேதி அதாவது தமிழ் வருடப்பிறப்பு அன்று புதியதாக நாம் வந்து ஆன்லைன் வகுத்துக்கிட்டு போகிறோம். அதற்கு முன்பதிவு நடந்து வருகிறது. இது சம்பந்தமான விஷயத்தை என்னுடைய செல் நம்பர் கால் பண்ணுங்கள், 9382339084 இது கால் பண்ணுங்கள். நான் தெளிவாக சம்பந்தமான விஷயத்தை எல்லாத்தையும் சொல்கிறோம். இது வந்து முதல் 50 பேர் மட்டும் தான் அலௌடுங்கிறதால 50 பேர் முடிஞ்ச உடனே இதை க்ளோஸ் பண்ணிடுவோம். அடுத்து ஏன்னா இப்போ ஏற்கனவே 20 பேர் கிட்ட வரணும்னு சொல்லியிருக்காங்க. இனிமேட்டு அந்த 50 பேர் முடிஞ்ச உடனே அடுத்த பேட்ச், இது வந்து 3 மந்த்ஸுக்கு ஒன் டைம், ஆன்லைன் கிளாஸுங்கிறது 3 மந்த்ஸுக்கு ஒன் டைம் இருக்கும், டைரக்ட் கிளாஸ் வந்து 2 மந்த்ஸுக்கு ஒன் டைம் இருக்கும். இனிமேட்டு நம்ம பயிற்சி மையத்தில் ஆன்லைன் கிளாஸ் 3 மந்த்ஸுக்கு ஒன் டைம் நடைபெறும். அதேமாதிரி வந்து டைரக்ட் கிளாஸ் வந்து 2 மாதத்துக்கு ஒரு முறை நடைபெறும் அப்படிங்கிற வகையில் வேணுன்றவங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணி என்கிட்ட அது சம்மந்தமான விஷயத்தை கேட்கலாம். அடுத்து இந்த ஜாதகத்தை பற்றின விரிவான விஷயத்தை நாம் வந்து இங்கே டிஸ்கஸ் பண்ணுவோம். ஜாதக சம்மந்தமான ஏன் வெளிநாட்டில் இருந்தார், வெளிநாட்டில் நீண்ட நாள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு என்ன, இந்த ஜாதகத்தில் எது அதிர்ஷ்டமான கிரகம், எது வீக்கான கிரகம்,
உடலில் எந்தெந்த பகுதிகளெலாம் பலவீனமாக இருக்கும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் ஒரு ஷார்ட்டாக வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டு பண்ணணும் நான் சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அடியேனின் பணிவான வணக்கங்கள். இந்த ஜாதகத்தை, இந்த எஸ்ஐ அப்படிங்கிற இவருடைய ஜாதகத்தை ஏற்கனவே நம்ம பார்ட் ஒன்னில் பார்த்துட்டு இந்த பார்ட் டூலையும் வந்து அதை பற்றி நான் இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துட்டேன். அதாவது இவர் கிட்டத்தட்ட ஒரு 10 வருடத்துக்கு கிட்ட வெளிநாட்டில் இருக்கிறாரு. அதுக்கு என்ன காரணம் ஜாதக ரீதியாக? ரெண்டாவது, இவருக்கு மேரேஜ் வந்து ஒரு 32 வயசில் தான் ஆச்சு. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற விஷயத்த, ப்ராப்பர்ட்டி வாங்கின காலகட்டம் இதெல்லாம் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டர் வழியாக எக்ஸ்பிளனேஷன் பண்ணுறேன். ஏன்னா நம்ம போர்டில் எக்ஸ்பிளனேஷன் பண்ணுறத விட இது வந்து வேறு ஒரு இந்த சாஃப்ட்வேர் எப்படி நம்ம சாஃப்ட்வேரில் என்னென்ன மாதிரி விஷயம்லாம் இருக்குதுன்னு தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அந்த வகையில் ஜாதகருடைய டேட்டா பற்றி 26/2/1986, இப்போ 37 வயசு 7 நாள் ஆயிருக்கு. ஆக்சுவலாக பிறந்த நேரம் வந்து 8/2 கொடுத்துருக்காரு. நம்ம 20 செகண்ட் கூட்டியிருக்கோம். அது ஆளுங்கிரகத்தை, விநாயகருடைய காலடிக்கு கீழே ஆளுங்கிரகம் இருக்கு பாருங்கள், இந்த ஆளுங்கிரகத்தை வைத்து எப்படி நான் பிறந்த நேரத்தை சரி பண்ணுங்கிறத அடுத்த பேஜில் நான் எக்ஸ்பிளனேஷன் பண்ணுறேன். பிறந்த ஊர் வந்து பெங்களூர், கர்நாடகாவில். லேட்டிடியூடு வந்து 77° 35' 37" லாங்கிட்யூடு, அது ரேகாம்சம். அச்சாம்சம் லேட்டிடியூட் வந்து 18° 48' 19" நார்த்து. பிறந்த நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா உத்திரம் 2ம் பாதம். அதில் ஆதியந்த பரமநாடிகைங்கிறது இந்த உத்திர நட்சத்திரத்தோட மொத்த அளவு, அதாவது இந்த உத்திர நட்சத்திரம் ஆரம்பத்திலிருந்து முடியிற வரைக்கும். நிறைய பேருக்கு இது தெரியாது, புதுசாக படிக்கிறவங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறதுல சொல்கிறேன். ஆதி அந்தம், ஆதினா ஆரம்பம், அந்தனா முடிவு. அதில் வந்து இந்த நட்சத்திரத்தோட ஆதி அந்த பரம நாழிகை 57 நாழிகை 13 வினாடி, இந்த 13 வினாடி 14 தப்பறை அப்படின்ற மாதிரி, அது நாழிகை வினாடி தப்பறை அப்படின்ற மீனிங்கில். அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நட்சத்திர செல் நாழிகை, இந்த நட்சத்திரம் எவ்வளோ தூரம் சென்று இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அது கிட்டத்தட்ட 43%, 25 நாழிகை, ஒரு பாதி கிட்ட வந்துச்சு. அதான் அந்த நட்சத்திர செல் நாழிகைங்கிறது இந்த நட்சத்திரத்தை, உத்திர நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி தான் வருது. ராசி கன்னி ராசி அது தெரியும், லக்னம் வந்து மீன லக்னம், மற்றபடி யோகம் கரணம் அதெல்லாம் ஜென்ரல் கான்செப்டு. ஓகேங்களா? பிறக்கும் போது இருந்த தசா இருப்பு வந்து 3 மாதம் சூரிய தசை, 3 வருஷம் 4 மாதம் 13 நாள். இப்போ நடக்கிற தசா புத்தி ராகு தசை, சந்திர புத்தி, சுக்கரனுடைய அந்தரம், சுக்கரனுடைய சூட்சமம். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அயனாம்சம் வந்து கேபி நியூகோம் அயனாம்சம், அது 23° 39' 8" அன்றைக்கி சூரிய உதயம் சூரிய அஸ்தமனம் எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம கொடுத்துருக்கோம். சுதேசமணிங்கிறது அதாவது பெங்களூருடைய அந்த நம்ம யூஸ் பண்ணுற இந்த நேரம் வந்து 8/2 என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம், அது பெங்களூரு லோக்கல் மீன் டைம் அப்படிங்கிற கான்செப்டில் ஒரு 19:40". இது எல்லாம் கம்ப்யூட்டரே பார்த்துக்கும். இருந்தாலும் நம்ம ஐஎஸ்டிக்கும் பெங்களூர், ஏன்னா பெங்களூர் வந்து ஐஎஸ்டியில் அந்த அலகாபாத் அந்த க்ரீன்விச் இது இருக்குது பார்த்திங்கன்னா, அதிலேருந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெஸ்ட்டில் போயிருக்கும். அதனால் 19° 19' வந்து கொஞ்சம் இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமுக்கும் பெங்களூர் டைமுக்கும் வித்தியாசம் இருக்கும். அதாவது எந்தெந்த ஊர்லாம் ஈஸ்டில் இருக்கோ அந்தந்த ஊரில் சூரியன் முன்னாடி உதிக்கும், எந்தெந்த ஊர்லாம் வெஸ்ட்டில் இருக்கோ அங்கே சூரியன் பின்னாடி உதிக்கும், அந்த கான்செப்ட். ஓகேங்களா? இப்போ நம்ம ஜாதகத்தை ஆய்வு பண்ணும்போது ஏற்கனவே இந்த ஜாதகத்தில் இது ராசி கட்டம் அனாம்ச கட்டம் இந்த ட்ரெடிஷ்னல் இதில் வர்க்க சக்கரங்கள் இதெல்லாம் நம்ம கொடுத்துருப்போம். இதெல்லாம் வந்து பொது விதிங்கிறதால இந்த தனி மனித ஜாதகத்துக்கு இந்த வர்க்க சக்கரம்லாம் பெரிய அளவுக்கு யூஸ் ஆகாதங்கிறது தான் அடியனுடைய தனிப்பட்ட தாழ்மையான கருத்து. அதனால் வந்து இது வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க, ஆய்வு மனப்பான்மை இருக்கிறவங்க போய் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ராசி கட்டம் அனாம்ச கட்டங்கிறது, இந்த ராசி கட்டம் என்பது கிட்டத்தட்ட 2 மணி நேரத்தில் பிறந்தவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதாவது 2 மணி நேரத்தில் பிறந்தவங்களுக்கு எல்லாருக்கும் கிட்டத்தட்ட அது ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்புங்கிறதால அது வந்து ஒரு பொதுத்தன்மை இருக்காது. அதில் உதாரணத்துக்கு இந்த ஜாதகத்தை 26/2/1986 8:02" 20" அப்படின்னு போட்டிருக்கோம் இல்லையா? இதே நீங்கள் 9/2" போட்டாலும் இதே ஜாதகம் தான் வரும். வம்ச கட்டத்தில் 15 நிமிஷத்துக்கு ஒன் டைம் மாறிட்டு இருக்குன்னு வச்சு லக்னம். ஆனால் இந்த உலகத்தில் பிறந்த எந்த ஒரு மனுஷனும் ஒரு மனுஷன் மாதிரி இன்னொரு மனுஷன் இல்லைங்கிறதால நம்ம என்னென்னா ஜாதகத்தை நம்ம டிகிரி சுத்தமாக கணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்மளுடைய கேபி முறையை அதிகமாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம். நிறைய பேருக்கு அதை டீச் பண்ணுறோம். இந்த ஜாதகத்தில் குரு வந்து லக்னத்துக்கு 2ம் வீட்டில் இருக்கிறதால அவர் பயந்துட்டு இருந்தார். அதை நான் 2 வீடியோவிலும் சொல்லியிருப்பேன், பார்ட் ஒன்லேயும் சொல்லியிருப்பேன், பார்ட் டூலையும் சொல்லியிருப்பேன். ஏன்னா ராகு வந்து லக்னத்துக்கு 2வது வீட்டில் இருக்கிறதால ராகு தசை அவருக்கு நல்லா இருந்தது, ஆனால் குரு தசை அவருக்கு சிறப்பாக இருக்காது அப்படின்னு நிறைய பேர், ஏன்னா லக்னாதிபதியே 2 12வது வீட்டுக்கு போனது
மோசம் பத்து கோடினும் பன்னெண்டாவது வீட்டுக்கு போயிட்டதால தொழிலெலாம் போயிடும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் அவருக்கு சொல்லியிருந்தாங்க. அதனால் அவர் பயந்துட்டு அவர் ஏற்கனவே என்கிட்ட வந்தவர் தான், கிட்டத்தட்ட 2019 வந்தவர், மீண்டும் இடையில அப்பப்போ வருவார். இந்த வாட்டி ரொம்ப பயந்துக்கிட்டு என்கிட்ட கேட்டார். அதை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் போன சார்ட்டில். இந்த ஜாதகத்தில் இந்த ரூலிங் பிளானட் வைத்து, அதாவது இந்த கேபி முறையை பொறுத்த வரைக்கும், இங்கே ஏற்கனவே நம்மக்கிட்ட படித்த மாணவர்களுக்கு பேஸ் பண்ணி தான் இந்த வகுப்பு எடுக்கிறதால புதுசாக வரவங்களுக்கு எதுவும் புரியாது. ஒருவேளை புதுசாக வரவங்களுக்கு ஆர்வம் இருந்தால் என்னுடைய பழைய வீடியோலாம் பாருங்கள். என்னுடைய புத்தகம் கொடுப்பினையும் தசாபுத்தின்னு ஒரு புக்கு இருக்குது. அந்த புக்கை வந்து நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் வரும் அந்த புக்கு, அந்த புக்கை நீங்கள் பார்த்துங்க. அந்த புக்கை படிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு புரியும். இதில் முதல்ல பிறந்த நேரங்கிறது 8:02 கொடுத்தாரு. நான் ஒரு 20 செகண்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். நீ எப்படி இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்னா, பிறந்த நேரத்தில் வந்து ஆளும் கிரகங்கள், அதாவது ஒரு ஜாதகத்தை நம்ம கையில் வாங்கும்போது அந்த நேரத்தில் என்னென்ன கிரகங்கள்லாம் இருக்கோ, சந்திரனுடைய நிலை, லக்னத்துடைய நிலை, இந்த ஜாதகத்தை 14/1/2019 இந்த ஜாதகம் நம்மக்கிட்ட முதல்ல பார்க்க வராரு. அப்போ 8:13 நைட்டு, அதாவது இவர் இமெயில் அனுப்பிச்சிருக்கார். அந்த இமெயில் அனுப்பின அந்த தேதியை அப்படியே நான் நோட் பண்ணிக்கிட்டு, அதை என்ன பண்ணிவிட்டேன், நான் அதை நோட் பண்ணிவிட்டு அதையே ரூலிங் பிளான்ட்டாக போட்டுவிட்டேன். அதை நம்ம ஜாதகம் போடும்போது எந்த நேரத்துக்கு ரூலிங் பிளான்ட் இருக்கோ அந்த நேரத்துக்கு தான் சார்ட் வரும். நம்ம போயிட்டு ஆளுங்கிரகத்தில் இங்கே போயிட்டு கிளிக் பண்ணிவிட்டு இந்த டேட்டையும் டைமையும் நீங்கள் மாற்றிட்டு சேவ்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இதுவும் மாறிடும். அந்த மாதிரி இமெயிலையோ வாட்ஸ்அப்லேயோ நமக்கு வரக்கூடிய அந்த டேட்டு டைமு, அதை நம்ம வந்து ஆளுங்கிரகம்னு இங்கே போயிட்டு அதை இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது. நம்ம எந்த இடத்துல உட்காந்துட்ருக்கோமோ அந்த இடம், ஏன்னா அதாவது இந்தியா ஃபுல்லாக இந்த நேரத்துக்கு இந்த சந்திரனுடைய நிலை வந்து கடைசி வரைக்கும் மாறாது, லக்னத்துடைய நிலை ஒவ்வொரு ஊருக்கும் மாறும். நாம் மேக்ஸிமம் இந்த சந்திரனுடைய நிலை எடுத்து தான் லக்னத்தில் நம்ம ஃபிட் பண்ணுவோம். இந்த சந்திரனுடைய நிலை இருக்குது பார்த்தீங்களா, இந்த சந்திரனுடைய நிலை எடுத்து தான் நம்ம என்ன பண்ணுவோம், லக்னத்தில் ஃபிட் பண்ணுவோம். அப்போது கொடுத்த நேரங்கிறது 8:02 தான் அவருடைய கொடுத்த நேரம், இதுதான் அவருடைய கொடுத்த நேரம். நம்ம ரூல் என்ன அப்படின்னா, ஆளுங்கிரகத்தை பற்றின ரூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சந்திரனுடைய நிலையில் இருக்கக்கூடிய சென்சிட்டிவ் பாயிண்ட், அதாவது ரொம்ப ஷார்ப்பாக இருக்கக்கூடிய கிரகங்கள், அதாவது சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி மேஷ ராசியில் இருக்கார். செவ்வாயுடைய வீடு அஸ்வினி 2வது பாகத்தில், கேதுவோட நட்சத்திரத்தில், அஸ்வினி 2வது பாகத்து 9 பகுதியாக உடைக்கும் போது சந்திரனோட உபநட்சத்திரம், சந்திரனை 9 பகுதியாக உடைக்கும் போது செவ்வாயோட உபநட்சத்திரம், செவ்வாயை 9 பகுதியாக உடைக்கும் போது சனியோட உபநட்சத்திரம். அப்போது இந்த செவ்வாயும் சனியும் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கு. இந்த செவ்வாய் சனி ரெண்டு கிரகத்தில் ஒரு கிரகம் இங்கே வரணும், இந்த இடத்துல லக்னத்தோடைய சப்ளாட்டில் வரணும், பிறந்த நேரத்தோட இது டிகிரி. பிறந்த லக்னங்கிறது இவருக்கு மீன லக்னத்தில் பிறந்திருக்கார். இப்போ இந்த பிறந்த நேரத்தில் ஒரு முன்ன பின்ன மாறினாலும் கூட லக்னம் வந்து மாறாது. அப்போ லக்னத்தை போய் நம்ம மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. லக்னத்தோட நட்சத்திரம் சனியும் பெரிய அளவுக்கு மாறாது. ஏன்னா சனி வந்து உங்கள் கிட்டத்தட்ட 3:20 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சனியோட நட்சத்திரம், அதாவது உத்திரட்டாதி நட்சத்திரம், இங்கே 3:20 ஸ்டார்ட் ஆகிட்டதால் நீங்கள் சனியை மாற்றிட்டு குருவாலாம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேங்களா, அதனால் இது சனியை அப்படியே விட்டுருவோம். கேது அப்படிங்கிறது தான் இங்கே வைக்கணுமா வைக்கக்கூடாதான்னு பார்க்குறது கேது. இந்த கேது ரூலிங் பிளானட்லி எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கான்னு பார்க்கணும். சந்திரனுடைய ரூலிங் பிளானட், அதாவது சந்திரனுடைய இந்த நிலை இந்த லக்னத்தை காட்டும், லக்னத்தோட இந்த நிலை சந்திரனை காட்டும் அப்படிங்கிறது தான் ரூல். ஆளுங்கிரகத்திலுள்ள சந்திரனுடைய நிலை லக்னத்தை காட்டும், ஆளுங்கிரகத்திலுடைய லக்னத்துடைய நிலை பிறந்த நேரத்துடைய சந்திரனை காட்டும். இதுதான் நேரம் வந்து ஷார்ப்பாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலான்னா, இங்கே இருக்கிற சந்திரனுடைய நிலை எடுத்து மேலே இருக்கிற லக்னத்துக்கு மட்டும் வச்சா போதும். நம்ம 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் வித்தியாசப்படும் போது இந்த லக்ன நிலையை எடுத்து மூணில் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஆளுங்கிரகத்தோடைய சந்திர நிலையை எடுத்து பிறந்த நேரத்தோட லக்ன நிலையை மேட்ச் பண்ணணும். இது சம்மந்தமாக நான் வந்து புக்கில் வந்து தெளிவாக ஆளுங்கிரகங்கள் அப்படிங்கிற புத்தகம் நம்முடைய பயிற்சி மையத்தின் வழியாக டாக்டர் முருகுசுப்பு ஐயா அவர்கள் மிக தெளிவாக எழுதியிருக்கார். அந்த புத்தகத்தை போய் படிச்சிங்கன்னா தெரியும். அந்த வகையில் இங்கே என்ன பண்ணுறதுன்னா, இங்கே கேதுன்ற கிரகத்தை இங்கே ரூலிங் பிளான் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கேது இருக்குது. அது இல்லாமல் இந்த இடத்துல செவ்வாய் வந்து கேதுவை போன்றவர், சனி வந்து ராகுவை போன்றவர் அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம நிறைய இடத்துல சொல்லியிருப்போம். அப்போ இந்த செவ்வாயே இங்கே கேதுவாக மாறின மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அப்போ நீங்கள் கேதுவை மாற்ற வேண்டியதில்லை. கேதுவை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணால் என்ன ஆகுனா, இது சுக்கரனாக மாறும், சுக்கரன் ரூலிங் பிளானட்ல இல்லை. கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணால் என்னென்னா புதனாக மாறும், புதன் ரூலிங் பிளானட்ல இல்லை. அப்போ கேதுங்கிறது கரெக்டு. அதுக்கப்புறம் இங்கே குரு இருக்குது, இங்கே சனி இருக்குது. இந்த குருவாக இந்த சனி வந்து இங்கே கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணாமல் சனி வந்துடும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, கொஞ்சம் லேசாக அந்த ஜாதகத்தை ஒரு 20 செகண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஏன்னா இந்த
கேதுங்கிறது மிக விரைவில் நடக்கக்கூடிய கடக்கக்கூடிய பிளானட். இந்த கேது அப்படின்ற பிளானட் வந்து வேகமாக, ஏன்னா இந்த கேதுவோட சப்புங்கிறதே 40 மினிட்டு தான், 40 மினிட் 46 40 தான், 46 மினிட்டு 40 செகண்டு தான் கேதுவோட சப்போட அளவு. அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நீங்கள் வந்து 40 1 டிகிரினா 4 நிமிஷம், அப்போ கேதுங்கிறது 3 நிமிஷக்குள்ளே தான் வரும். ஓகேலா, 3 நிமிஷம் தான் வரும். அதனால் வந்து இங்கே வேகமாக மாறுத்தால 20 செகண்டு சும்மா நான் போட்டிருக்கேன். இதுதான் இதுதான் ரூலிங் பிளான்ட். அதாவது இந்த சனி கூட்டாந்து இங்கே போட்டிருக்கேன். ரொம்ப சிம்பிள். என்னென்னா, ஆளுங்கிரகத்தில் உள்ள சந்திரனுடைய நிலையில் இருக்கக்கூடிய 2 கிரகத்தில் ஏதாவது ஒன்று இங்கே வரணும். அதனால தான் நம்ம சாஃப்ட்வேரில் இங்கே 2 இடத்துல ப்ளூ கொடுத்துருக்கேன், இங்கே ப்ளூ கொடுத்துருக்கேன். இந்த சப்லாட் வந்து அநேகமாக ஏதாவது ஒரு இடத்துல இருந்தால் இருக்கணுங்கிறது கட்டாயம் இல்லை, இருந்தால் சிறப்பு அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா. இப்போ நம்ம ஜாதகத்து போவோம். இந்த ஜாதகத்தோட 12 பாவத்தோட ஆரம்ப முனையோட நிலைகள் இங்கே கொடுத்துருக்கோம். 9 கிரகத்தோட ஆரம்ப நிலையோட நிலையை கொடுத்துருப்பாங்க. இங்கே நம்ம வரும்போது இந்த ஜாதகத்தில் இதுதான் வந்து 12 பாவத்தோட தொடர்புகள். இதெல்லாம் வந்து ஏற்கனவே நம்ம முதல் வீடியோவில் இதெல்லாம் எப்படி வந்ததுன்னு நான் சொல்லியிருப்பேன். இருந்தாலும் இங்கே வந்து தெளிவாக வந்து இந்த சாஃப்ட்வேரில் வந்து தெளிவாக ஒவ்வொரு பிளானட்டும், அதாவது நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாவே தெரியும், இந்த வியூவில் ஒவ்வொரு பிளானட். இப்போ சூரியன் எடுத்திங்கன்னா, சூரியன் அப்படின்ற பிளானட் எடுத்திங்கன்னா, சூரியன் ராகுவோட ஸ்டார் புதனுடைய சப், அதான் ராகுவோட ஸ்டார் புதனுடைய சப் போட்டேன். அந்த ராகு வந்து ஜாதகத்தில் எந்த பாவ முனைக்கு வரார்னு பார்க்கும்போது 4வது பாவ முனைக்கு வராரு, 4னு போட்டாச்சு. புதன் அப்படிங்கிறது எந்த பாவ முனைக்கு வராருன்னு பார்க்கும்போது புதன் வந்து எந்த ஒரு பாவ முனைக்கும் வரலைங்க. புதன் வந்து சாரி 2வது பாவத்துக்கு வராரு, இங்கே 2னு போட்டுட்டோம். அப்போ இங்கே 2, 4, 2 இது ரெண்டுமே 6வது வீட்டுக்கு சாதகிறதால 2, 4, 6னு போட்டோம். இதே மாதிரி 12 பாவத்தோட ஆரம்ப முனைகளை நாம் இங்கே தொடர்புகளை இங்கே போட்டிருக்கோம். 9 கிரகத்தோட தொடர்புகளும் இங்கே போட்டிருக்கோம். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜாதகர் வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டு சம்பாதிக்கிற அமைப்பு இருக்கா அந்த ஜாதகத்தில் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போதுமே ஜாதகத்தில் 9வது பாவத்தோட எந்த விதத்துலையாவது ராகுவோ சந்திரனோ தொடர்பு கொண்டால் சிறப்பு அப்படிங்கிற பொதுவாக அமைப்பு. அல்லது ராகு வந்து ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா 2, 4, 6, 10, ஏன்னா வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கிறோன்னா அதுக்கு கிரக காரகம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராகு, பாவ காரகம் 9. 9வது வீட்டு சப்பாடு சந்திரன். சந்திரன் வந்து பயணத்துக்கு அதிபதி, அது அடிக்கடி மாறக்கூடிய பிளானட்டு, தசைக்கு தகுந்த மாதிரி மாறிட்டுருக்கோம். இருந்தாலும் இந்த தசையில் சந்திரன் வந்து ராகுவோட ஸ்டாரில் இருக்குது. இந்த சந்திரனுக்கு மட்டும் தனி ரூல், நடக்கிற தசை எதுவோ அதனுடைய நட்சத்திரத்தில் தான் சந்திரன் இருப்பார், நடக்கிற புத்தி எதுவோ அதனுடைய உபநட்சத்திரத்தில் தான் சந்திரன் இருப்பார் அப்படிங்கிறதால இங்கே 4, 4னு போட்டிருக்கோம். இது அடிக்கடி மாறக்கூடியது. ராகு வந்து பார்த்திங்கன்னா 1, 10னு சொல்கிறதால இவருக்கு வெளிநாட்டு மூலமாக இவருடைய ப்ரொஃபஷனல் கேரியர் நல்லாயிருக்கும். ஏன்னா 10வது பாவங்கிறது ஒரு மனிதனுடைய ப்ரொஃபஷனல் கேரியர் அப்படிங்கிறது, தொழில் ஆளுமை அப்படிங்கிறது 10வது பாவம். இந்த 10வது பாவத்தை ராகு தொடர்பு கொண்டார். ராகு தசை சின்ன வயசுலேயே வந்துச்சு அவருக்கு, கிட்டத்தட்ட 20 வயசில் ராகு தசை, 20 வயசில் ராகு தசை, ராகு புத்தி ஆரம்பிக்கும் போது அவர் கரெக்டாக 20 வயசு 4 மாதம் 13 நாள். அப்போ ராகு தசைங்கிறது அவருக்கு நல்ல வலுவாக இருக்குதால் வெளிநாட்டில் சம்பாதிக்கணும் அமைப்பு இருக்குது. ரெண்டாவது, வெளிநாட்டில் அவர் வேலை செய்யணும்னா மாத சம்பளங்கிறது நல்லா இருக்கணும் இல்லையா. மாத சம்பளம் பார்க்கும்போது சூரியன், 6வது பாவத்துடைய சப்லாடு சூரியன், அது வந்து 2, 4, 6னு தொடர்பு கொள்கிற அமைப்பு வந்து நல்ல அற்புதமான அமைப்பு. 2, 4, 6ங்கிறது நல்ல வெளிநா, அதாவது ஜாதகத்தில் 6வது பாவத்தில் கொடுப்பனை நல்ல வலுவாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் சூரியனே வந்துட்டதால தலைமை பொறுப்பில், நீண்ட நாட்கள் அவர் தலைமை பொறுப்பில் இருப்பதற்கான வாய்ப்பு, ஒரே இடத்துல நீண்ட நாட்கள் வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா 4ங்கிறது ஒரு ஸ்திரமான பாவம், ஏன்னா 5, 9க்கு அது 8, 12வது பாவமாக இருக்குதால வேலையில் அப்பப்போ பிரேக்லாம் விழுதார், நீண்ட காலம் ஒரே இடத்துல. சூரியன் வந்து 6வது வீட்டு சப்பளத்தில் நல்ல பெரிய பொசிஷன், நல்ல ஆளுமையோடு இருக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா இந்த சூரியன் வந்து 8வது வீட்டையோ 12வது வீட்டையோ அங்கே தொடர்பு கொள்ளலை அப்படிங்கிறது ஒரு சிறப்பு. இங்கே நல்ல அற்புதமாக இருக்குது. அப்போ கொடுப்பனை நல்லா இருக்குது. ஜாதகர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே படித்து முடித்த உடனே அவர் வந்து படித்தது பார்த்திங்கன்னா ஒரு எம்காம் ஏதோ படிச்சிருக்கார், எம்காம் அந்த மாதிரி படிச்சுட்டு ஃபைனான்ஸ் ரீதியாக ஏதோ, அதாவது சிஏ மாதிரி ஒரு குரூப், இதோ பி ஏதோ சிஎம்டபிள்யூ ஏதோ சொல்லுவாங்க, அது சரியாக எனக்கு தெரியல, எனக்கு ஆகல, அந்த மாதிரி படிப்பு படிச்சுட்டு அப்பயே படிச்சிட்ருக்காரு. அவர் வந்து படித்து முடித்தோடனே கொஞ்ச நாள்லேயே அவருக்கு கிட்டத்தட்ட இந்த குரு புத்தியோட எண்டில், இந்த குரு புத்தி எண்டில் கிட்டத்தட்ட 2010 வேலைக்கு போனோம்னு சொன்னார். 2010 ஓரளவுக்கு சம்பாதிச்சுன்னு சொன்னார். இந்த காலகட்டத்தில் அவர் சம்பாதிச்சிருக்கார். ஏன்னா குரு புத்திங்கிறது நல்ல வலுவாக 2, 4, 10னு தொடர்பு கொள்கிறதால குரு வந்து அற்புதமான ஒரு பிளானட். அதுக்கப்புறம் அவருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டுக்கு போனது வந்து 2014 வெளிநாட்டுக்கு போயிருக்கார். 2014 நவம்பர் மாதம் வெளிநாட்டுக்கு போயிருக்கார். 2014 நவம்பர் மாதம்னா இந்த பீரியடு, இந்த பீரியடில் வெளிநாட்டு போயிருக்கார்.
ஏன்னா அப்போ ராகு புத்தி புதனோட அந்தரம், புதன் வந்து 2:10 தொடர்பு கொள்றதால அவருக்கு வந்து அது 10வது பாவத்துக்கு சாதகமாக இருக்குது. 2வது 9வது பாவத்தை கெடுக்கலை, 9வது பாவத்தை கெடுக்கலைங்கிறதால வெளிநாட்டுக்கு போவதற்கான ஒரு அமைப்பு வந்து நல்ல ஒரு சாதகமான அமைப்பாக போயிடுச்சு. ராகு திசையில் புதன் புத்தி. இப்போ புதன் புத்தின்னு பார்க்கும்போது சந்திரன் வந்து இப்போ ராகுவோட ஸ்டாரில் புதனுடைய சப்பில் இருப்பார். இந்த புதனுடைய அந்த 2 வந்து இங்கே கொண்டாந்து போட்டுட்டால அப்போ 9வது பாவம் 2-4 தொடர்பு கொள்ளும். அவர் போகக்கூடிய நேரத்தில் நல்ல வலுவான அமைப்பு, ஒரே கம்பெனியில் நீண்ட நாட்கள் வேலை செஞ்சிட்ருக்கார். அதனுடைய அமைப்புங்கிறது அதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2017 ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்கார். அப்போ கேது புத்தியில் 2017 கிட்டத்தட்ட ஒரு லோன் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 60 லட்சத்துக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி அவருடைய பணம், ப்ரீவியஸ் சேவிங்ஸு, அவர் மாமியார் வீட்டில் கொஞ்சம் மாமனார் வீட்டில் கொஞ்சம் கொடுத்தது, அவங்க அப்பா கொடுத்ததெல்லாம் சேர்த்து கொஞ்சம் 2017 ஒரு லேண்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜாதகருக்கு இது வரைக்கும் திருமணம் ஆகலை. திருமணம் ஆனது பார்த்திங்கன்னா 2018 தான் இருக்குது. 2018 பிப்ரவரி மாதம்ன்ற மாதிரி சொன்னார். பிப்ரவரி மாதம் நெருக்கத்தில் கிட்டத்தட்ட 32 வயசு நெருக்கத்தில் தான் அவருக்கு திருமணம் ஆயிருக்கு. 32 வயசில் தான் அது. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 32 வயசில் திருமணம் ஆகிறதுக்கு காரணம் என்னென்னா, இந்த ஜாதகத்தில் 7வது பாவங்கிறது நல்லா வலுவாக இல்லை. எங்கேயாவது ஒரு பிளானட் 7வது வீட்டு தொடர்பு உள்ளதாக பாருங்கள். 7வது வீட்டு வலுவாக தொடர்பு கொள்ளக்கூடிய பிளானட் இல்லை. 7வது வீட்டு சப்லாடு 12வது வீட்டுக்கும் சப்லாடாக வந்ததுங்கிறது ஒரு மைனஸ் பாயிண்ட்டு. அது குருவோட ஸ்டாரு, சனியோட சப்பு. அங்கே வந்து 5-11ங்கிறது நல்ல அமைப்பு தான், கூட 8 இருக்கிறதால அதன் ரீதியாக கொஞ்சம் கஷ்டப்படணும்னு விதி. 7வது பாவத்துடைய காரகம் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே வலுவாக இல்லை. நீங்கள் அந்த 7வது பாவத்தில் கொடுப்பினைக்கு எவ்வளோ மார்க்குன்னு பார்த்தீங்கன்னாவே தெரியும். இந்த ஜாதகத்தில் 7வது பாவத்தில் கொடுப்பினை அப்படின்னு நம்ம அதுவில் போட்டிருப்போம். திருமண உயர்கணித சார ஜோதிட முறையில் திருமண கொடுப்பினைன்னு பார்க்கும்போது 200 மார்க்குக்கு இங்கே 200 மார்க்குக்கு பார்த்தீங்கன்னா 86 மார்க் தான் வாங்கியிருப்பார். இந்த ஜாதகத்தில் 200க்கு 86 தான் இவர் வாங்கின மார்க்கு. ஒவ்வொரு பாவத்தோட கொடுப்பினையெல்லாம் போட்டு நம்ம சாஃப்ட்வேரில் போட்டிருப்போம். அப்போ 86னா பிலோ ஆவரேஜ் தான். காரணம் என்னென்னா, எந்த பிளானட்டுமே 7வது விட்டு வலுவாக எந்த பிளானட்டுமே தொடர்பு கொள்ளலை. அதை தடுக்கிற 6வது பாவத்தை எதுவும் தொடர்பு கொள்ளலைங்கிறது ஒரு சிறப்பாக இருந்தாலும் கூட ஒரு தடையை காமிக்குது. அதாவது பொதுவாக விரைந்து செல்லக்கூடிய கிரகம் 7வது வீட்டுக்கு உபநட்சத்திரமாக வந்தால் விரைவில் திருமணம் நடக்கும் அப்படிங்கிறது ஒரு பொது விதி நம்ம சொல்லியிருந்தாலும் கூட, இந்த சுக்கிரன் வந்து விரைந்து செல்லக்கூடிய கிரகம்தான். ஒரு மாதத்துக்கு ஒரு ராசி கட்டி கடந்தாலும் கூட இந்த ஜாதகத்தில் கொடுப்பினை பலவீனமாக இருக்கிறதால திருமணத்தை வந்து டிலே பண்ணியிருக்கு. ஏன்னா அந்த நேரத்தில் நடந்த அந்த புத்திகள், உதாரணத்துக்கு அவர் வெளிநாட்டுக்கு போனது வந்து 2014 பார்க்கும்போதும் கூட, அதுக்கு முன்னாடி சனி புத்தி 5-8 பண்ணணும், இதெல்லாம் வந்து பெரிய அளவுக்கு வளர்ச்சி கொடுக்கல. சனி புத்தியெலாம் அவருக்கு ஒரு தொழிலில் வந்து நிறைய மன உளைச்சல் டென்ஷன்லாம் கொடுத்து, புதன் புத்தியில் கொஞ்சம் ப்ரொஃபஷனல் கேரியர் நல்லா இருந்தாலும் கூட அது வந்து 7வது வீட்டை வலுவாக தொடர்பு கொள்ளுங்கிறதால கேது புத்தி. அப்புறம் சுக்கர புத்தி கலத்திர காரகன், சுக்கரனும் 7வது வீட்டை தொடர்பு கொள்ளாமல் இருந்தாலும் கூட அது 7வது வீட்டுக்கு சப்லாடாக போயிடுச்சுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், சுக்கரன் வந்து 7வது வீட்டுக்கு சப்லாடு. அப்போ அவர் தான் செஞ்சாகணும். சுக்கரன் தொடர்பு கொள்ள, சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இல்லை, உபநட்சத்திரத்தில் செவ்வாய் இருக்குது. அப்போ செவ்வாய் வந்து 7வது வீட்டை செயல்படுத்தணும், அல்லது சுக்கரனையும் 7வது வீட்டை செயல்படுத்தணும், அவர் வழி இல்லை. அப்போ செவ்வாய் புத்திங்கிறது ரொம்ப லேட் ஆகுது, இன்னும் லேட் ஆகுது. கடைசியில் 37 வயசில் வந்துடுறதால இந்த ஜாதகத்தில் அவ்வளோ ஒன்றும் 7வது பாவம் ரொம்ப கெட்டுப்போல. 5-11 இருக்கிறதால அது திருமணத்துக்கு ஒரு சாதகமாக இருந்தது. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2018 மேரேஜ், 2019 சைல்டு பர்த். ஏன்னா அந்த நடக்கிற அந்த புத்தி, சுக்கர புத்தி இருக்குது இல்லையா, அந்த சுக்கர புத்திலேயே சுக்கரன் வந்து பெண் கிரகமாக இருக்கிறதால பெண் குழந்தைய, ஏன்னா ராகுவும் பெண் கிரகம் சுக்கரனும் பெண் கிரகன்றதால சுக்கர புத்தியில் பெண் குழந்தை அவருக்கு பிறந்திருக்கு. 2019 மே ஜூன் அந்த காலகட்டத்தில், மே மாதம்னு சொன்னார், மே மாதம் அவருக்கு பெண் குழந்தை ஒன்று பிறந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2021 நல்ல ஒரு போஸ்டிங் அவருக்கு, நல்ல ஒரு மேனேஜர் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங், ஃபைனான்ஷியல் மேனேஜர் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங்கில் அவர் வந்தது. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் வந்து நல்ல 6வது வீட்டுக்கு சப்ளாடாக இருக்கிறதால, அதாவது நமக்கு வந்து 6ஆம் பாவத்தில் கொடுப்பினி நல்லா இருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்கு 6வது வீட்டு சப்ளாடு யாரோ அவருடைய புத்தியோ அல்லது திசையோ வரும்போது இந்த ப்ரொமோஷன்ஸ்லாம் நல்லா வலுவாக கிடைக்கும். அதாவது நல்லா இருந்தால், அதாவது நம்ம ஒரு குறிப்பிட்ட பாவம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா தெரிஞ்சுக்கொள்வதற்கு அந்த பாவத்துடைய சப்லாடுடைய புத்தி வரும்போது நமக்கு வந்து லைஃப்பில் வந்து நல்லா இருந்தால் அந்த பாவம் நமக்கு நல்லா இருக்குன்னு அர்த்தம். அந்த வகையில் இவருக்கு இந்த கொடுப்பினை ஏற்கனவே வலுவாக இருக்கிறதுல சுக்கர புத்திங்கிறது சிறப்பாக, சூரிய புத்திங்கிறது சிறப்பாக அமைஞ்சது. இதுக்கப்புறம் சந்திர புத்தி இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினார். கிட்டத்தட்ட அதாவது ஏற்கனவே வாங்கின அந்த லேண்டு கிட்டத்தட்ட ஒரு 60 லட்சம் 70 லட்சத்துக்கு கொண்டு வாங்கின லேண்டை இந்த சந்திர புத்தியில் அவர் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாரு. அதாவது 2021 சூரிய புத்தியிலே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கார். சூரிய புத்தியிலே ப்ரொமோஷன்லாம் வந்தவொடனே மீண்டும் லோன் போட்டு 2021 கிட்டத்தட்ட ஜூன் மாதம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண ஆரம்பிக்கிறார். இந்த பிரில்
2021 ஜூன் மாதம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண ஆரம்பிக்கிறார். கிட்டத்தட்ட 2022 ஏப்ரல் மாதம் முடிச்சிட்டார். 2022 ஏப்ரலில் முடிச்சிட்டார். கிட்டத்தட்ட 1 இயர் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டார். இப்போ கடனும் இருக்குது. இந்த நேரத்தில் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு சில பேர் வந்து ரொம்ப கடன் வாங்கிட்டீங்க, இவ்வளோ பேர் வீடு கட்டிட்டீங்க அப்படின்னு ஜாதகத்தை பார்க்கும்போது நிறைய பேர் பயமுறுத்திருந்தால் அவர் வந்து பயந்துருந்தார் என்ன ஆகுமோ ஏதாவோமோன்னு. அதுக்கு தான் நம்ம அட்வைஸ் பண்ணோம், உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய இந்த சந்திர புத்திக்கு அடுத்து செவ்வாய் புத்தியில் சின்ன சின்ன சங்கடங்கள் இருக்கலாம். செவ்வாய் வந்து நட்சத்திரம் வழியாக 2 உபநட்சத்திரம் வழியாக 7-11 காமிக்கிறதால உங்களுக்கு செவ்வாய் தசை செவ்வாய் புத்தியில் வந்து கிட்டத்தட்ட 1 வருஷத்தில் 6 நல்லாயிருக்கும். கடைசி 6 கொஞ்சம் சின்ன சின்ன டென்ஷன் இருக்கும், அதுக்கெல்லாம் பயப்படாதீங்க. அடுத்து வரக்கூடிய குரு தசை உங்களுக்கு பிரமாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். 2வது இந்த ஜாதகத்தில் பெரும்பாலான கிரகங்கள், அதாவது பார்த்திங்கன்னா சூரியன், சந்திரன், புதன், குரு, ராகு, கேது, 1, 2, 3, 4, 5, 6 கிரகம் இந்த ஜாதகத்தில் பொருளாதாரத்துக்கு சரியாக இருக்குது. 2வது ஜாப்னு சொல்லக்கூடிய 6 பாவத்துடைய சப்லாடும் 10வது பாவத்துடைய சப்லாடும் 2, 6, 10 சொல்லக்கூடிய கர்மஸ்தானங்கிறது நல்லா வலுவாக இருக்கிறது. நீண்ட நாட்கள் வேலை செய்யக்கூடிய அமைப்பு 10வது பாவம் ரொம்ப வலுவாக இருக்குது. லக்ன பாவமே 10வது பாவத்தில் இருக்கத்தாலையும் ராகு 10வது பாவத்தில் இருக்கத்தாலையும் ஒரு ஃபைனான்ஷியல் மேரேஜ்னு பார்க்கும்போது ஃபைனான்ஸ் அப்படிங்கிறது குருவோட காரகம், கிரக காரகம், பாவங்கிறது 2வது பாவம், இதுவும் நல்லா இருக்கிறதால உங்களுக்கு பயமே இல்லைன்னு சொன்னால் அதுக்கப்புறம் இந்த கிராஃபை காமிச்சா அவங்ககிட்ட உங்கள் 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 ஜாதகத்தில் கிராஃப் பாருங்கள் பொருளாதாரத்துக்கு எவ்வளோ வலுவாக இருக்கு பாருங்கள். ஒரே கிரகம் சுக்கரனும் சனியும் மட்டும்தான் வீக்கான கிரகம், அதுவும் சுக்கரன் மட்டும் தான் வீக், மீதி கிரகம்லாம் நல்லாயிருக்கு. அதாவது இவர் சுக்கரன் மட்டும் வீக்காக இருக்கிறதுல என்ன பண்ணுறாருன்னா, இவர் கையில் அந்த லிக்யூடுக்கு அதாவது கேஷை வந்து தாராளமாக செல்ல முடியல, செலவு பண்ண முடியல தனக்காரகன் அப்படிங்கிறதால. என்னென்னா ப்ராப்பர்ட்டியாக கன்வெர்ட் பண்ணிடுறாரு. ப்ராப்பர்ட்டியாக கன்வெர்ட் பண்ணிட்ட பிறகு ஏன்னா இவருக்கு வந்து இந்த வாங்கக்கூடிய பணத்துக்கு, ஏன்னா சுக்கரன் வந்து பிளாக் மணிக்கு காரகன்றதால் பிளாக் மணி அப்படிங்கிற மாதிரி அவருக்கு எதுவும் இருக்காது, எல்லாம் ஒயிட் மணியாக தான் வர மாதிரி அமைப்பு. அது ஒன்று. 2வது என்னென்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலான கிரகம் அக வாழ்க்கைன்னு பார்க்கும்போது ஆவரேஜாக இருக்குது, புற வாழ்க்கை நல்லா இருக்குது. ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது அக வாழ்க்கைங்கிறது 57%, புற வாழ்க்கை 78%ங்கிறதால அதுவும் அடுத்து வரக்கூடிய சூரிய குரு தசை ராகு தசையை விட ராகு தசைக்கு 76 கொடுத்துருக்கேன், குரு தசைக்கு 100 கொடுத்துருப்போம் பொருளாதாரத்துக்கு. புற வாழ்க்கை அக வாழ்க்கை நம்ம ஒரு இந்த மாதிரி போடும்போது அதில் அக வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும்போது இங்கே கொஞ்சம் ஆவரேஜாக இருந்தாலும் கூட புற வாழ்க்கை அப்படின்னு போகும்போது நல்ல வலுவாக, புற வாழ்க்கைங்கிறது நல்ல வலுவாக இருக்கிறதால இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நல்ல வலுவான ஒரு அமைப்பில் இருக்கிறதால இந்த ஜாதகம் வந்து நல்ல ஒரு அற்புதமான ஜாதகம். அதனால் நீங்கள் குரு தசையை பற்றி கவலையப்படாதீங்க. மெஜாரிட்டி ஆஃப் பிளானட் ஒரே பிளானட் சுக்கரன் மட்டும்தான் வீக்கு, சுக்கரன் வீக்காக இருக்கிறதால சின்ன சின்ன தடைகள் எல்லாம் வரலாமே ஒழிய சுக்கரனுடைய புத்தி சுக்கரனுடைய அந்தரம் சுக்கர தசைலாம் வரப்போகிறதில்ல, அதனால் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு அவருக்கு ஆறுதல் சொல்லி அனுப்பிச்சேன். அந்த வகையில் ரொம்ப ஈஸியாக அதாவது பலன் சொல்கிறதுல என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய முறையில் வந்து பார்த்திங்கன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ரொம்ப ரொம்ப கம்மி, வெறும் பாவ முனையை மட்டும்தான் எடுத்துருக்கீங்க, இந்த பாவ முனையை மட்டும்தான் எடுத்துருக்கீங்க. இந்த லக்ன பாவம் 7 டிகிரி 57 மினிட்டு சொல்கிறோம் இல்லையா, இதுதான் அங்கே ரூலி இதுதான் ஜாதகத்தோட தலையெழுத்தை நிர்ணயிக்குது. 2வது பாவமும் 12 டிகிரி 5 மினிட்டு 6 செகண்டுங்க தான் 2வது பாவத்தில் தலையெழுத்து. இந்த மாதிரி 12 பாவத்தோட ஆரம்ப முனைகள் தான் அந்தந்த பாவத்தோட தலையெழுத்தை நிர்ணயிக்கிறதால இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் நேரத்துக்கு பிறந்தவங்களுக்கு அப்படியே எடுத்துக்கலாம். நம்ம பொது விதின்னு பார்க்கும்போது இது வந்து பொது விதி, இது ஒரு மாதத்தில் பிறந்த எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு மாதத்தில் பிறந்த எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்குங்கிறது ஒரு அறிவியல் பூர்வமாக அமையாது. நீங்கள் இரட்டை குழந்தைங்களுக்கு பாருங்கள், 2 இடையில் பிறந்த குழந்தைங்களுக்கு ஒரே லக்னமாக இருந்தாலும் கூட அங்கே நிறைய தசா புத்தி எல்லாம் ஒன்றா இருக்கும். ஏன் மாறுதுன்னா ரெண்டு பேருடைய அந்த லக்னத்தோட ஆரம்ப டிகிரி மாறுதால. ஏன்னா முதல்ல நம்ம ஒரு சயின்டிஃபிக் விஷயத்தை புரிஞ்சுக்கணும், இந்த உலகத்தில் பிறந்த எந்த ஒரு மனுஷனும் ஒரு மனுஷன் மாதிரி இன்னொரு மனுஷன் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை நாம் ஈஸியாக புரிஞ்சுக்கணும். உயர்கணித சாரஜோஜரங்கிற அட்வான்ஸ்டு கேபிஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி ஈஸியாக நமக்கு கை கொடுக்கும். இங்கே 12 பாவம் 9 கிரகம், இதில் வந்து ஜென்ரல் ரூல் பார்வை சேர்க்கை வக்கரம் ஆட்சி உச்சம் நட்பு கேந்திரம் திரிகோணம் தசாம்சம் சோடசவர்க்கம் அஷ்டவர்க்கம் இந்து லக்னம் அஸ்தமனம் அஸ்தங்கம் பரிவர்த்தன வர்க்கோத்தமம் இந்த மாதிரி ஏகப்பட்ட 3300 யோகங்கள் இதெல்லாம் இல்லாமல் வெறும் பாவமுனையை மட்டும் வச்சுட்டு நம்ம நட்சத்திரம் உபநட்சத்திரம், நட்சத்திரம் சம்பவத்தை காட்டும் உபநட்சத்திரம் சாதக பாதகத்தை காட்டும் அப்படிங்கிற வகையில் நம்ம சொல்லும்போது பலன்கள் ஈஸியாக சொல்லலாம் என கூறி இந்த ஆய்வை முடிக்கிறேன். ஆர்வமுள்ள நபர்கள் வெளியூர் நண்பர்கள் உட்பட்டால் நம்முடைய பயிற்சி வகுப்பில் கலந்துக்கலாம். டைரக்டாக பயிற்சி வகுப்பு நடக்குது, ஒவ்வொரு மாதமும் 2 மாதத்துக்கு 1
மாதத்தில் கடைசி வாரம் சென்னையில் பயிற்சி மையம் நடக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் வகுப்பும் வருகின்ற ஏப்ரல் 14ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்கிறோம். அந்த வகுப்புலையும் நீங்கள் கலந்துக்கலாம். அது சம்பந்தமான விவரங்களை எனக்கு கால் பண்ணிங்கன்னா நான் சொல்லுவேன். நான் நன்றி, வணக்கம்.